இவ்வாறு அந்த முதலாளியாக கூடியவன் ராபியா பசரி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான ஒரு வணக்கத்தை கண்ட அவனுடைய உள்ளத்தில் ஒருவித பயமும் அச்சமும் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவன் கண்ட ஒரு காட்சி அவனை பிரமிக்க செய்தது. என்னவென்றால், ராபியாம்மா இவ்வாறு இறைவனை தானே நேசமாக பாசமாக வணங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக பேரொளிவானது இலங்கி கொண்டிருக்கின்ற ஒளி வீசி கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த முதலாளியாக கூடியவன் கண்ணிலே கண்டிடுவான், பல்பிலே நினைத்திடுவான். ஒளி வீசும் ஜோதி அதை கண்ட உள்ளத்திலே பயந்திடுவான். இவ்வளவு அற்புதம் தங்கிய ஒரு மாபெரும் இறைவனுடைய ஒரு நேசத்தை பெற்ற பெண்மணி என்று அறியாதபடி நாம் எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்துக்கு நாம் அவர்களை ஆளாக்கி வைத்து விட்டோம். அதே நேரத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலாக இருள் சூழ்ந்திருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த பெண்மணியினுடைய ஒரு தக்குவா என்ன? இவங்களுடைய வணக்கம் என்ன? இவங்களுடைய வழிபாடு என்ன? இந்த பெண்மணியினுடைய உள்ளத்தினுடைய ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் என்ன என்பதை பற்றி பார்த்த அந்த வீட்டுக்கார எஜமான் சந்தடி தெரியாமல் அப்படியே கீழே இறங்கினார். அன்று காலையில் ராபியா அம்மாவைத்தான் அழைத்து அந்த முதலாளி சொல்லுகின்றான், அம்மா உங்களுடைய ஒரு பண்பு தெரியாதபடி, உங்களுடைய பயபக்தி அறியாதபடி, இப்பேற்குற்ற ஒரு இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்பது தெரியாதபடி நான் உங்களை தவறான முறையில் என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டு வேலைக்காக நான் உங்களை அடிமையாக்கி வைத்து பல கஷ்டங்களை கொடுத்து விட்டேன். ஆகவே அம்மா நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நான் உங்களை எண்ணில் நின்றும் நான் உங்களை உரிமை விட்டு விட்டேன். உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய மனப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் தங்கி இருக்கலாம் என்று அந்த எஜமான் தன்னுடைய ராபியாவை பார்த்து சொன்னார். அது கேட்டு அந்த ராபியா அம்மா மனதிலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அவனுடைய இடத்தை விட்டுத்தானே அப்புறமாகி அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் தனியாக ஒரு குடிசை ஒன்றைத்தான் வைத்து கொண்டு அந்த தனிமையான அந்த குடிசையில் இருந்து ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அல்லும் பகலுமாக வணங்கி வாரார். அழகு பொருந்தியதோ ராபியாவும் இரவும் பகலுமாக அவர்கள் இறைவனை வணங்கி வந்தார். இவ்வாறு அந்த ராபியா அம்மா தனியாக ஒரு குடிசையை அமைத்து அதிலிருந்து ஆண்டவனை தனித்து வணங்கி வருகின்றார். எந்த முறையில் அவர்கள் வணங்கி வருகிறார்களே ஆனால் பகலெல்லாம் நோன்பாக இருப்பது, இரவெல்லாம் இறைவன் மீது வணக்கமாக இருப்பது, இந்த முறையிலே அவர்கள் இறைவனுக்காக தன்னைத்தான் அர்ப்பணித்து வணங்கி வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று ராபியா அம்மாவாக கூடியவர்கள் அந்த நாட்டின் வீதி வழியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனாக கூடியவன் ஹாஜர் அதாவது ராபியா அம்மாவுடைய முன்பதாகத்தான் ஓடி வருகின்றான். அந்த மனிதனை கண்ட அந்த ராபியா அம்மா பதறித்தானே ஒரு பக்கமாக ஒதுங்கக்கூடிய நேரத்தில் கால் தடுமாறி கீழே விழுந்திடுவார் ராபியாவும். இடறி விழுந்திடுவார் ராபியாவும். அவர்கள் கால் தடுமாறி இடறி கீழே விழுந்து விட்டார்கள். அப்படி விழுந்த அந்த தாய் தன்னுடைய கைகளை கொண்டு போய் கீழே ஊன்றியதில் அவங்களுடைய கை எலும்பு அதாவது முறிவு ஏற்பட்டு விட்டது. ஏற்பட்ட உடனே அந்த ராபியா அம்மா சுஜூதிலே விழுந்து இறைவனை வேண்டிக் கொண்டார்கள், இறைவா நான் அனாதை,
எனக்கு எந்த விதமாவது நிர்கதியும் கிடையாது. உன்னை தவிர இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. ஆகையினால் இறைவா நீதான் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்களுடைய கரம் வேதனை நீங்கியது. மீண்டும் எழுந்திரித்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள். இப்படி அந்த தாய் அவர்களுடைய தனிமையான வாழ்க்கையில் எத்தனையோ பல தொல்லைகள், எத்தனையோ பல துன்பங்கள். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி வர வேண்டிய நாளையில் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணுகின்றார்களேயானால், நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில், அவர்களுடைய ஒரு மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உம்மத்துகளாகிய நாம் எடுக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய கடமை, ஐந்தாவது கடமை, நமக்கும் அது கடமையாக இருக்கின்றது. உலகத்தில் அதாவது பணம் படைத்த வசதி படைத்தவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. வருஷத்தில் ஒரு முறையோ அல்லது ஆயுளில் ஒரு முறையோ அந்த புனிதமாவுடைய இடத்திற்கு சென்று அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றி வருவது, இது இஸ்லாமியர்களாகிய அனைவர்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஏழை முதல் பணக்காரர்கள் வரை அந்த ஹஜ்ஜியுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவரவர்களுடைய உள்ளத்திலையும் அதாவது ஆசையுண்டு. அதே நேரத்தில் அந்த தக்வாவும் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு உறுதியும் நிறைவேற்றி வருவதற்கு தகுந்த சக்தி நாமளுக்கு வேண்டும். அதே போன்று இந்த ராபி அம்மா நாமளும் அந்த இறுதி கடமையை, அந்த ஐந்தாவது வரலாகி அந்த கடமையை நாமும் நிறைவேற்றி வர வேண்டும் என்று இன் அதாவது ராபி அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் தானே செய்து கொண்டு அந்த தாயவர்கள் தன்னந்தனியாக தானே அவர்கள் புனிதமாவுடைய மக்கமா நகரத்திற்கு யாத்திரையாக பயணப்பட்டு வந்திடுவார். பத்தினியாராபியாவும் ஹஜ்ஜுடைய கடமைகளை நாமல் நிறைவேற்றி வரவு வேணும். அந்த தாயவர்கள் தன்னந்தனியாக பயணப்பட்டு மக்காவுக்கு யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரவேண்டிய நேரத்தில் மக்காவினுடைய எல்லையை அடைந்ததும் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கௌபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமாவுடைய அந்த ஆலயம் இந்த ராபியாம்மா அவர்களை எதிர் சென்று அழைத்து வருவதற்காக அந்த கௌபா இடம்பெயர்ந்து வந்ததா. அதே நேரத்தில் வருகின்ற அந்த கௌபாவை கண்ட அந்த தாய் சொல்லுகின்றார்கள், இறைவா இந்த கௌபா என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான ஆலயமும் உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டவை, ஆகவே இந்த கற்களால் கட்டப்பட்ட இந்த கௌபாவை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன்? இறைவா எனக்கு இதுவெல்லாம் நிறைவல்ல, இதையெல்லாம் உண்டாக்கி இதையெல்லாம் நீ படைத்து இதற்கு தகுதியோடு இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று ஏவிய இந்த கௌபாவுக்கு உரியவனாகிய நீயே எனக்கு வேண்டும், உன்னுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், உன்னுடைய ஆதரவு எனக்கு வேண்டும், அதுவே எனக்கு போதுமானது என்று அந்த தாய் அவர்கள் தனியாக நின்று இந்த முறையிலே இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அங்கு யார் வருகின்றார்? பலக நாட்டினுடைய அதிபதியாகிய சுல்தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் அவர்கள், அதாவது அவர்களுடைய நாட்டிலே இன்னும் பாதுஷாவாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் இன்னும் எடுபடி ஆட்களும் இன்னும் வேலையாட்களும் பணியாட்களும் இன்னும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து கொடுக்கின்ற பணிப்பெண்களும் இந்த முறையிலே அந்த சுல்தான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசர் பலக நாட்டுடைய அதிபதியாகிய சுகபோகமான முறையிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட நாளையில் அவர்கள் அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே மிகைத்து துனியாவினுடைய வாழ்க்கையை சதமென்று மனதிலே பதித்து வாழ்ந்து வந்த
அந்த மன்னருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த முறையில் அவங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறைநேச செல்வர்கள், இறை அருளை பெற்ற அவுலியாக்கள், இன்னும் அதாவது பெரிய பெரிய நாதாக்கள் எந்த முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சரித்திர வரலாறுகளை பார்க்கும் பொழுது நாம் அறிகின்றோம். அதே போன்று இந்த சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது, சுல்தான் இப்ராஹிம் இப்னு அஜஹம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அந்த மகானவர்கள், அந்த அரசர் அவர்கள் எப்படி அரசை துறந்து அவர்கள் ஆத்மீக ஞானத்தை பெறுகிறார்களேயானால், ஒரு நாள் அன்று அவர்களுடைய அரமனையில் அரச சபையெல்லாம் கூடியிருக்கின்ற அந்த நேரத்தில், அதாவது ஒரு மனிதர் விரைவாக அவர்களுடைய இல்லத்துக்குள் வருகின்றார், அரச சபைக்குள் வருகின்றார். வந்தவர் கேட்கின்றார், இந்த இடத்தில் நான் சற்று தங்கி போகலாம் என்பதாக நினைக்கின்றேன், இது சத்திரம்தானே என்று கேட்டாராம். இது கேட்டவுடனே இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் அவர்களுக்கு மாபெரும் மனதிலே ஒரு வேதனையும் கோபமும் ஏற்படுகின்ற அந்த வழிபோக்கரை பார்த்து சொல்லுகின்றார், மனிதனே, கொஞ்சமாகிலும் உன்னுடைய மனதிலே பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அரச சபை என்றும் அறியாமல் என்னுடைய அரமனைக்குள் வந்து அரச சபையிலே வந்து நின்று என்னை பார்த்து இந்த இடத்தை பார்த்து இவ்வாறு சொல்கின்றாய், இது உனக்கு சத்திரம் போலவா தெரிகிறது என்று கேட்டார். கேட்டவுடனே அந்த மனிதன் சொல்லுகின்றார், மன்னரே, கோபமடைய வேண்டாம், சற்று அமைதியாக கேளுங்கள். அதாவது இது நான் சத்திரம் என்று சொன்னதும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆத்திரமும் இவ்வளவு பெரிய ஒரு ஆவேச கோபமும் வருகின்றது? இந்த இடத்தில், இந்த மாளிகையில் இதற்கு முன்பதாக இங்கு யார் இருந்தார்கள் என்று கேட்டார். என்னுடைய தந்தை, அதற்கு முன்பதாக என்னுடைய பாட்டன், அதற்கு முன்பதாக என்னுடைய முப்பாட்டன். அப்படியானால் இது ஒரு சத்திரம்தானே, வந்தவர்கள் தங்கி செல்வதற்குரிய ஒரு இடம்தானே, நான் சத்திரம் என்று சொன்னதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வந்தது என்று அந்த வந்த வழிபோக்கர் சொன்னாராம். சொன்ன உடனே அவருடைய மனதிலே சற்று சிந்தனை ஏற்பட்டது, அவங்களுடைய மனதிலே ஒருவித அச்சம் ஏற்பட்டது. அதோடு அரச சபை கலைந்து விட்டது. அன்றிரவு அவர்களுடைய படுக்கை அறைக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில், அதாவது அவங்களுடைய படுக்க வேண்டிய அந்த பஞ்சனையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பணிப்பெண், அந்த வேலைக்கார பெண், அதாவது தினம் தினம் இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் படுத்து தூங்கக்கூடிய பஞ்சன மெத்தையை பலவிதமாவுடைய பூ புஷ்பங்களை கொண்டு வந்து அதில் அதாவது பூவையெல்லாம் விரித்து அழகுபடுத்தி உயர்ந்த நறுமணங்கள் பொருந்திய அத்தர் சம்வாதி என்று சொல்லக்கூடிய வாசன திரவியங்களை தெளித்து இந்த முறையிலே அந்த படுக்கின்ற மஞ்சத்தை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பணிப்பெண் அன்றும் அதுபோல செய்து முடித்தார். செய்து முடித்தவுடனே அவளுக்கு ஒருவித எண்ணம் தோன்றியது. காலாகாலமும் இந்த மஞ்சத்திலே பேரரசர் படுத்துக் கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் நாமும் இவ்வளவு காலம் வரைக்கும் இதை அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றோமே, மன்னர் வருவதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்கிறது என்று எண்ணி அந்த பெண்மணி, இந்த மஞ்சத்தினுடைய தன்மைதான் என்ன, இதனுடைய ஒரு சொகுசுதான் என்ன, அறிவோம் பார்ப்போம் என்று அந்த பெண்மணி மஞ்சத்தின் மீது ஏறி அமர்ந்தாள். அமர்ந்த உடனே அந்த மஞ்சத்தினுடைய ஒரு சொகுசும் நறுமணமும் வாசன திரவியத்தினுடைய நறுமணங்களும் அவளை அறியாத விடிதான் மிகைத்து தன்னை மறக்க செய்து அந்த பணிப்பெண்ணாக கூடியவர்கள் அந்த மஞ்சத்திலே தன்னை மறந்திடுவாள், அயர்ந்துமே தூங்கிடுவாள். நறுமணங்கள் மயக்கத்தினால் அவள் மறந்துமே தூங்கிடுவாள். ஒரு கண நேரம் அந்த மஞ்சத்திலே மதிமயங்கி அப்படியே சாய்ந்தவள் நித்திரையாகிவிட்டாள். அந்த நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்? சுல்தான் இப்ராஹிம் இப்னு அஜ்ஹம் படுக்கறைக்கு வருகின்றார்.
அப்படி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன காட்சியை காணுகின்றார்? தான் படுக்கின்ற சிம்மா தான் படுக்கின்ற மஞ்சத்தில் பணிப்பின் படுத்து தூங்குகின்றார். இது கண்ட பாதுசாமினுடைய உள்ளத்திலே அடக்க முடியாத ஆத்திரமும் கோபமும் சினம் ஏற்பட்டு செவரிலே மாட்டியிருக்கின்ற சவுக்கியை கையில் எடுத்தார்கள். எடுத்த இப்ராஹிம் இப்னு அதஹாம் நித்திரையாகி கொண்டிருக்கின்ற அந்த பணிப்பெண்ணுடைய உடம்பிலே அந்த பயங்கரமான சவுக்கி அவளுடைய திரேகத்தில் பதம் பார்க்கின்றது. அவங்களுடைய கை அயராதபடி அவங்களுடைய கை அதாவது கொஞ்சமாகிலும் சற்று அதாவது அவங்களுடைய கையை அதாவது தாங்கிக் கொள்ள முடியாதபடி அந்த பெண்மணியை தானே அடிக்கின்றார். அடிக்கின்ற அடியிலே படுத்து தூங்குகின்ற அந்த பெண்மணி அப்படியே பதறி துடித்து கீழே விழுகின்றார். விழுந்தாலும் அவர்கள் விடவில்லை, மாறி மாறி அடிக்கின்றார். அடி பொறுக்க முடியாதபடி அந்த பணிப்பெண்ணாக கூடியவள் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்களுடைய முகத்தை பார்த்து அழுகிறதும் சிரிக்கிறதும் அவர்கள் அடிபட்டு விழுகிறதும் தனிமையாக புலம்புகிறதும் மன்னர் அடிக்கின்ற அடியிலே அந்த பணிப்பெண் தன்னை மறந்தவளாக அப்படியே கீழே விழுந்து துடியாக துடித்து கண்ணீர் வடித்து அழுகின்றாள். மன்னரை பார்த்து சிரிக்கின்றாள். அதே நேரத்தில் இப்ராஹிம் இப்னு அதஹம் கேட்கின்றார், பெண்ணே நான் அடிக்கின்றேன், நீ அழுகின்றாய் சிரிக்கின்றாய், என்ன காரணம்? அழுவதற்கு என்ன காரணம், சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதை கேட்ட அந்த பணிப்பெண் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், பேரரசே, அதாவது இந்த அழகுபடுத்திய இந்த சப்ரமஞ்சத்தில் சற்று நேரம் நான் அயர்ந்து தூங்கியதற்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்களே. அதே நேரத்தில் காலாகாலமும் இந்த மஞ்சத்திலே அயந்து நித்திரையாகி கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு ஆண்டவன் என்ன தண்டனையை கொடுக்க போகிறானோ என்று நான் சிரிக்கின்றேன். கொஞ்ச நேரம் படுத்ததற்காக எனக்கு கொடுத்த ஒரு வேதனையை நினைத்து நான் அழுகின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் காலாகாலமும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவன் என்ன ஒரு வேதனையை கொடுக்க போகின்றானோ, தண்டனையை கொடுக்க போகின்றானோ, அதை எண்ணி நான் சிரிக்கிறேன் என்று சொன்னான். சொன்ன உடனே இப்ராஹிம் இப்னு அதஹம் தன்னுடைய சவுக்கியை தூர எரிந்து விட்டார். அவருடைய உள்ளத்திலே ஞானம் பிறந்து விட்டது. அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது, பக்தி வந்து விட்டது. உடனே அந்த இப்ராஹிம் இப்னு அதஹம் அன்னையோடு அந்த அரச போகத்தை எல்லாம் துறந்தார்கள், நாட்டை துறந்தார்கள், மஞ்சத்தை துறந்தார்கள், மனைவி மக்களை பிரிந்தார்கள். தன்னந்தனியாக அதாவது பாதுஷாவாக இருந்த அவர்கள் ஃபக்கீருடைய கோலம் பூண்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் இறைவனுடைய வணக்கத்திலே ஈடுபாடுடையவர்களாக அந்த பலக நாட்டை விட்டு பயணப்பட்டு அதாவது காடு மலைகளில் சென்று தன்னந்தனியாக தவமியேற்றி இறைவனை தரிசித்த அந்த மாபெரும் மகான் இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்கள் கடைசியாக இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்களும் மக்காவுக்கு பயணப்பட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்க தெரியுமா? அவங்க பயணப்பட்டு வர வேண்டிய வழியில ஒவ்வொரு அடி எடுத்து வைத்ததும் 2 ரக்அத் நபில் தொழுது கொள்வார்கள். சுபஹானல்லாஹ். புனிதமாவுடைய கௌபாவுடைய ஆலத்தை பார்க்க வருவதற்கு அந்த மாபெரும் இப்ராஹிம் இப்னு அதஹம் என்று சொல்லக்கூடிய அந்த தவை ஞானி 14 ஆண்டுகளாக, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 14 ஆண்டுகளாக ஒரு அடி எடுத்து வைத்து 2 ரக்அத் நபில் தொழுது இவ்வாறு அவர்கள் மக்காவுக்கு வந்து சேருகின்றார்கள். அப்படி வந்த அந்த மாபெரும் மகான் வந்து கௌபாவை வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசலை தான் அங்கு காணவில்லை. உடனே அவர் நினைக்கின்றார், நாம் பார்க்கின்றது தான் தவறா அல்லது நம்முடைய கண்ணுங்கள் தான் பழுதாகிவிட்டதா என்று நினைக்கின்ற நேரத்தில் அப்பொழுது அவர்களுக்கு அசரீதி வருகின்றது. ஓ இப்ராஹிமே, நீ நினைப்பது போன்றல்ல, அதாவது என்னுடைய மெய்யடியார்களில் ஒரு நல்லடியாளாகிய ஒரு பெண்மணி உம்மை போன்று அவர்களும் இந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கின்றார். அந்த பெண்மணியை எதிர் சென்று வரவேற்று வருவதற்காக வேண்டி கௌபா போயிருக்கிறது என்று சொன்னார்கள். இது கேட்டவுடனே இப்ராஹிம் இப்னு அதஹம் அப்படியே வேந்து விட்டார்கள்.
இது என்ன புதுமை? பெண்மணிகளிலேயும் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சிறப்பு பெற்ற ஒரு பெண்மணியா? அந்த பெண்மணியை நாமும் பார்க்க வேண்டும் என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அதுபோன்று வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாயவர்கள் நிற்கின்ற அந்த தவக்கோலத்தை தானே பார்க்கின்றார்கள். ரொம்ப நலிந்து மெலிந்து ரொம்ப அதாவது காய்ந்து போன தன்மையோடு பார்ப்பதற்கு ரொம்ப அதாவது ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப நலிந்து மெலிந்து காணப்படுகின்ற அந்த தாயுடைய தன்மையை கண்ட இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்களுடைய மனதில் நினைக்கின்றார், ஆண்டவனே பெண்களிலும் இப்பேற்கொத்த ஒரு சிறப்புடைய பெண்மணி இருக்கிறார்களா என்று அருகிலே வந்திடுவார். அன்போடு சலாம் உரைத்தார். அருகிலே சென்றதுடன் அவர்கள் அன்போடு கேட்டிடுவார். அம்மா ராபியாவே, நீங்கள் இறைவனுடைய இல்லத்தை காணுவதற்கு வந்த நீங்கள், உங்களை இறைவனுடைய இல்லமே எதிர் சென்று உங்களை அழைக்கின்றது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு வணக்கத்தை மேம்படுத்தி கொண்டீர்களா என்று இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அந்த ராபியாவை பார்த்து கேட்டார்கள். அப்படி கேட்ட உடனே அந்த ராபியா அம்மா பதில் சொன்னாங்க, ஓ அத்ஹம் அவர்களே, நான் அப்படி ஒன்றும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. நான் தான் ரொம்ப வணக்கத்தில் சிறந்தவள் என்பதாக. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் 14 ஆண்டுகளாக ஒவ்வொரு அடிக்கும் ரவ்வன் ரக்காயத்தின் அபில் தொழுது உம்முடைய வணக்கத்தை நீர் மேம்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் தெரியும்படியாக விளம்பரப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று அந்த ராபியா அம்மா சொன்னார்களாம். பெரியோர்களே, தாய்மார்களே, பாருங்க, அதாவது உலகத்தில் எத்தனையோ வகையில் பொறாமைகள் ஏற்படும். தொழில் செய்வதில், வியாபாரம் பண்ணுவதில், விவசாயம் செய்வதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை ஏற்படும். வியாபாரத்தில் நாம் அவரை விட அதிகமான முறையில் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று, தொழில் செய்வதில் அவரை விட மேலான ஒரு தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்று, விவசாயம் செய்வதில் அவரை விட நாம் மேல் அதாவது அதிகமான முறையில் மகசூலை பெற வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருக்கொருவரும் பொறாமை கொள்வதுண்டு. ஆனால் அதே நேரத்தில் வணக்கவாளிகளாகி அவங்களுக்கும் ஒரு பொறாமை, அவங்கள விட நம்ம மேலாக வணங்க வேண்டும், அவர்களோட நாம் மேலாக அந்த இறைவனுடைய தக்குவாவை பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அந்த வகையில் அவர்கள் அதாவது பொறாமைப்பட்டு கொள்வார்கள். அதுபோன்று இந்த அவுலியாக்கள் ஆகிய ரெண்டு பேருக்கிடையில் இப்படி ஒரு பொறாமை. ஆகவே இந்த முறையில் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவர்களும் ராபியா பசரியா அவர்களும் அதுபோன்று மக்கமா நகரத்துக்கு சென்று செய்யக்கூடிய அந்த இறுதி அந்த ஹஜ்ஜியினுடைய கடமைகளை தான் நல்ல முறையில் நிறைவேற்றி கொண்டு கௌபா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஆலயத்தில் தான் தங்கியிருந்து அவர்கள் செய்யக்கூடிய இறைவனுடைய அந்த இல்லத்தில் நடத்தக்கூடிய அந்த ஹஜ்ஜி கடமைகளை எல்லாம் சரிவர முடித்திடுவார். ராபியா பசரியுமே கௌபாவிலே ஹரம் சுத்தி வந்திடுவார். தனியான முறையிலே கௌபா ஆலயத்தை தானே அவர்கள் வலம் சுற்றி அவங்க செய்யக்கூடிய சவாபையும் தானே செய்து முடித்து இந்த விதமாக அவர்கள் ஜீவித்து வருகின்றார்கள். ராபியத்துல் பசரியா அந்த ராபியா அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அல்லல்கள், எத்தனையோ பல கஷ்டங்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்று ராபியா அம்மா அவர்களுடைய நாட்டிலே இருந்து ஜீவித்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு நாள் அன்று ஒரு மனிதன் அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்து ராபியாவை பார்த்து சொல்லுகின்றான், அம்மா, நீங்கள் நல்ல விதமாகத்தான் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு எந்த விதமாவுடைய ஒரு குறைவும் இல்லையே, அப்படி இருக்க நீங்கள் ஏன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்று
ராபியாவை பார்த்து அந்த மனிதனாக கூடி வந்தானே கேட்கின்றான், அம்மா தாயவர்களே திருமணம் செய்து கொள்ள கூடாதென்று. தனியாக இருந்து நீங்கள் வணக்கம் செய்தீர், எவ்வளவு காலத்துக்கு நீங்க தனியாக இருந்து வணங்கினாலும் நீங்கள் பெண் தானே, ஆகவே நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்டு நீங்கள் திருமணம் ஏன் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த மனிதன் கேட்கின்றார். ஆகவே நீங்கள் ஏன் கல்யாணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று. உடனே அந்த ராபியா அம்மா அவனுக்கு பதில் சொன்னாங்க, அப்பா நான் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிக்க வேண்டும், இல்லறத்தோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீ சொன்னதற்கு நான் பதில் சொல்லுகின்றேன். அதாவது மறு உலகத்தினுடைய சுவர்க்கத்தை ஒரு மனிதன் நாடி இந்த உலகத்தில் வாழ்வானேயானால் அவன் பெண்ணுக்கு சமமாக இருக்கும். ஆகவே சுவர்க்கத்தை விரும்புகிறவன் பெண்ணாக இருக்கும். அப்படி பெண்ணை ஒரு பெண் மனம் செய்து இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பத்தை அவர்கள் அடையப் போகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விரும்புவானேயானால் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவன் அலியாக இருக்கும். அப்படி ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு பெண்மணி மணந்தால் அவள் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அதே நேரத்தில் ஒரு ஆடவன் இறைவனை ஆண்டவனுடைய ஒரு அன்பை பெற வேண்டும் என்று அவன் மீது நேசம் கொண்டானேயானால் அவன் ஆணாக இருக்கும். அதே மாதிரி நானும் அது போன்று இறைவனுடைய ஆசுக்கள் இருக்கின்ற நானும் ஒரு ஆணாக இருக்கும். ஒரு ஆணுக்கு ஆண் எந்த முறையில் கல்யாணம் முடித்துக் கொள்ள முடியும்? ஆகவே இந்த வார்த்தையை விட்டுவிடு என்று அவனுக்கு தகுந்த பதில் சொல்லி அனுப்பி வைத்தார்களாம் அந்த ராபியா அம்மா. இப்படி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களிடத்தில் வந்து இந்த கல்யாணத்தினுடைய செய்திகளை சொல்லும் போது அவர்களுக்கு இது போன்ற ஒரு தகுந்த பதிலை சொல்லி அனுப்பி வைப்பார்கள். பெரியார் அவர்களே, நான் இந்த உலகத்தில் அதாவது பகலெல்லாம் நோன்பாக இருப்பதும் இரவெல்லாம் இறைவன் மீது வணக்கத்தில் இருப்பதும் இதுதான் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு மேன்மையான ஒரு தன்மையாக இருக்கிறது, அல்லாது எனக்கு இந்த உலகத்தில் கல்யாணம் செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஒருபோதும் கிடையாது என்று அந்த ராபியா அம்மாவாக கூடியவர்கள் மனம் விட்டு சொல்லிடுவார், மன்றாடி கேட்டிடுவார். தன்னந்தானியாகவே இருந்து தவம் செய்து இருக்கும் போது தனியாக இந்த விதமாக அந்த குடிசையில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ராபியா அம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு 9 விருந்தாளிகள் வருகிறார்கள். ராபியா அம்மாவுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி 2 விருந்தாளி அல்ல, 9 விருந்தாளிகள் வருகின்றார்கள். அப்படி வர வேண்டிய நேரத்தில் வந்த விருந்தாளிகளை தான் அன்போடு வரவேற்றிருக்கும் போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அம்மா தாய் அவர்களே, நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தது நாங்கள் ரொம்ப பசியோடு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஏதாயிலும் உங்களுடைய வீட்டில் உண்டான உஜீவனத்தை உண்ண வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகையினால் தாயவர்களே, ஏதாயிலும் என்பது எங்களுக்கு உண்பதற்கு, அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய உஜீவனம் அது ஹலாலான உஜீவனமாக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உஜீவனம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஹலாலான உணவாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வீட்டுக்கு வந்தது அந்த ஹலாலான உணவு தேடி வந்திருக்கின்றோம். ஆகவே அருமை தாயவர்களே, எங்களுக்கு இந்த நேரத்தில் உண்பதற்கு ஏதாகிலும் உணவு இருந்தால் கொடுத்து எங்களை பசியாற்ற வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நின்றார். வந்ததொரு விருந்தாளிகள்